ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். அன்னைமடியிலே சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னுடைய டெலிவரி பேக் வந்து நான் பேக் பண்ண போகிறேன். ஸோ அதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்படின்றத வந்து இன்றைக்கி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இப்போ வந்து 33 weeks ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அதாவது 9th month ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி சிசேரியன் அப்படிங்கிறதால செகண்ட் பேபியும் மோஸ்ட்லி சிசேரியன் பண்ணுவாங்க. ஸோ 36th week மோஸ்ட்லி சிசேரியன்னா பண்ணிவிடுவாங்க. பாப்பா வெயிட் வந்து கரெக்டாக இருந்தது அப்படின்னா ஓகேன்னு சொல்லிட்டு சிசேரியன் பண்ணிவிடுவாங்க. ஸோ லாஸ்ட் மந்த் எண்ட்லேயே நான் வந்து செக்கப் போகும்போது அன்எக்ஸ்பெக்டடாக வந்து என்னை அட்மிட் பண்ணிட்டாங்க. பிபி சுகர் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 days அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எதுவுமே நான் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கல அட்மிட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி, திடீர்னு எல்லாமே அரேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதனால் வந்து இப்போ வந்து லாக்டவுன் பீரியட் வர, ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்கும், நமக்கு எல்லா திங்ஸுமே கிடைக்கிறது. ஸோ முன்னாடியே வந்து எல்லாமே பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் நான் இப்போ எல்லாமே எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நாளைக்கு கூட ஒரு செக்கப் போக வேண்டியது இருக்குது. ஸோ போகும்போது என்ன சொல்கிறாங்களோ தெரியல. ஸோ எல்லாமே இன்றைக்கே நான் பேக் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் இப்போ பேக் பண்ண போகிறேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இந்த திங்ஸ் தான் வந்து என்னோடய டெலிவரி பேக்குக்காக நான் எடுத்து வச்சுருக்கிற திங்ஸ் எல்லாமே. ஸோ இப்போ நான் ஒன்று ஒன்றா காட்டுறேன் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்ட்டு. இது வந்து என்னுடைய மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் அண்டு என்னோடய ட்ரீட்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இது வந்து முக்கியமாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இது தான் எடுத்து வச்சுக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நைட்டிஸ் தேவைப்படும். ஸோ சிசேரியன் அப்படிங்கிறதால நான் வந்து ஒரு 4 nighty வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாமே வந்து ஜிப்பு வச்ச மாதிரி நைட்டிஸ், ஏன்னா ஃபீட் பண்ணுறதுக்கு அதுதான் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ பாப்பா பிறந்ததுக்கப்புறமா ஃபீட் பண்ணணும். ஸோ அதுக்காக ஜிப்பு வச்ச மாதிரியான நைட்டிஸ் வந்து ஒரு 4 nighty எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்தது வந்து இன்ஸ்கர்ட்ஸ் அண்ட் இன்னர்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய உங்கள் ஃபேஸ் வாஷ், க்ரீமு, பவுடர், சோப்பு அண்ட் பேண்டு. பேண்டு வந்து நான் ஏன் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பேண்டு தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்படி கிளிப்ஸ் எல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா வந்து அங்கே ஹாஸ்பிட்டலில் நம்ம தலையில் போட்டிருக்கும் போது இதெல்லாம் குத்த செய்யும். ஸோ இப்படியான கிளிப்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பேண்ட் அப்படின்னா ப்ராப்ளம் இருக்காது, நம்ம பின்னிட்டு கீழே பேண்ட் போட்டுக்கலாம். சீப்பு பொட்டு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அண்ட் வந்து டூத்பேஸ்ட்டு அண்ட் டூத் ப்ரஷ்ஷு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய டவல். ஸோ இந்த டவலும் வந்து முக்கியமாக தேவைப்படும், நல்ல ஒரு டவலாக எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாமே வந்து நான் புதுசாக வாங்கிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன், வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேட்ரினிட்டி சானிட்டரி பேட். இது வந்து போஸ்ட் டெலிவரிக்காக யூஸ் பண்ணுறது ஸ்பெஷலாக. ஸோ இந்த பேட் இதெல்லாம் ஹாஸ்பிட்டல்லையே கொடுப்பாங்க, இருந்தாலும் வந்து ஒரு கம்ஃபர்டபுளுக்காக நம்ம முன்னாடியே வாங்கி வச்சுக்கிறது நல்லது. இந்த பேடு வந்து ரொம்ப நல்ல பேட் அதுலேயும். ஸோ மார்க்கெட்டில் கிடைக்கிது, வாங்கிக்கோங்க. நான் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஆன்லைனில் தான் வாங்கிக்கிட்டேன், ஏன்னா வந்து இப்போ லாக்டவுன் பீரியட், எதுவுமே வந்து கடையில் கிடைக்கல. ஸோ கடை எதுவும் இல்லாததால் எல்லாமே நான் ஆன்லைனில் வாங்கிக்கிட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து என்னுடைய திங்ஸு. ஃப்ளாஸ்க்கு, ஃப்ளாஸ்க் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ ஒரு பால் குடிக்கிறதுக்கோ டீ குடிக்கிறதுக்கோ சுடுதண்ணி வேணும்னா கூட ஃப்ளாஸ்க் வேணும். ஸோ அதை எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து என்னுடைய திங்ஸாக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, பாப்பாவுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய சைஸ் டவல். இந்த டவல் வந்து எனக்கு எட்ட மாட்டேங்குது. இந்த டவல் வந்து பாப்பாவை வாங்கிக்கிறதுக்கு, பாப்பாவை படுக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். ஸோ ஒரு பெரிய சைஸில் நல்ல சாஃப்டான ஒரு டவல் ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். இதுவும் வந்து பாப்பாவுக்கு கீழே விரிக்கிறதுக்கானது தான். இதுவும் ஆன்லைனில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸஸ், பாப்பாவுக்கு வந்து செட் செட்டாக ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நாப்கின்ஸ். இந்த நாப்கின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வெல்க்ரோ நாப்கின்னு சொல்லுவாங்க. இப்படி நாப்கின்ஸ் கூட கிடைக்குது. ஸோ கடை எதுவுமே இல்லாதால் நான் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்படியான நாப்கின்ஸ் உள்ள பேடு வச்ச மாதிரி இப்படி நாப்கின்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து பாப்பாவுக்கு ட்ரெஸ்ஸு அண்ட் நார்மல் நாப்கின்ஸ் இதெல்லாமே வந்து.
ஸோ இதுவும் எடுத்து வச்சுருக்கேன். என் பாப்பாவை வந்து துடைக்கிறதுக்காக ஒரு ஒயிட் டவல் எடுத்து வச்சுருக்கேன். இந்த டவல் கூட நான் வந்து வாங்கிட்டு எல்லாமே வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸும் சரி, அவங்களோட நாப்கினும் சரி, டவலும் சரி, எல்லாமே வந்து நான் வாங்கிட்டு கடையில் இருந்து வாங்கினாலும் ஆன்லைனில் வர்ற ப்ராடக்ட்னாலும், இப்போ கொரோனா இருக்குது இல்லைன்னா கூட நம்ம பாப்பாவுக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே வந்து ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காயப்போடாமல், பெரிய வெயிலில் காயப்போடாமல், கொஞ்சம் லைட்டான வெயில் இல்லை நிழலில் பார்த்து காய போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் பாப்பாக்காக வாங்கினது. இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவை வந்து படுக்க வைக்கிறதுக்கு பெட்டு மாதிரி. ஸோ இது வந்து ஹாஸ்பிட்டல்லையே தேவைப்படும் நமக்கு, ஏன்னா வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு, இன்ஜெக்ஷன் போடுறதுக்கெல்லாம் பாப்பாவை திடீர்னு தூக்கிட்டு வர, இப்படி ஒரு பெட் மாதிரி இருக்கிறது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பாப்பாவை உள்ளே வச்சு தூக்கிட்டு போகிறதுக்கு. ஸோ இதுவும் வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன். இது கூடயே வந்து இந்த பெட்டும் வாங்கினேன் நெட்டோடு சேர்ந்த மாதிரி. இது வந்து ஹாஸ்பிட்டலில் தேவைப்படாது, வீட்டில் வந்து பாப்பாவை படுக்க வச்சுக்கிறதுக்கு தேவைப்படும், உள்ள பிலோவோடு இருக்குது. ஸோ இதுவும் வந்து நான் காம்போவாக வாங்கினேன் ஆன்லைனில் தான் இந்த ரெண்டுமே. ஸோ இது ஹாஸ்பிட்டலுக்கு நான் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை, பட் இந்த பெட் வந்து நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். அடுத்ததாக வந்து பாப்பாவுக்கு வந்து சில ஐட்டம்ஸ் வந்து இன்னும் வாங்கலை, அதாவது பவுடர், லோஷன், க்ரீம்ஸ் எதுவுமே இன்னும் வாங்கலை. அதெல்லாம் இப்போ கிடைக்கல கடையில், மெடிக்கல் ஷாப்பில் தான் போய் வாங்கணும். ஸோ அதுங்களும் வாங்கிக்கலாம். இப்போ நமக்கு முன்னாடியே வாங்க முடியலை அப்படின்ற பொருட்கள் வந்து மோஸ்ட்லி வந்து ஹாஸ்பிட்டல்லையே விற்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கீழே பார்த்தா விற்கிறாங்க, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்னா ரோட்டில் வெளியில் வந்து ரோட்டில் வச்சு விற்கிறாங்க. எல்லா திங்ஸுமே கிடைக்குது, எதுவுமே கிடைக்கல அப்படின்னு. ஸோ எல்லா திங்ஸுமே கிடைக்குது, பட் நான் என்னென்னா இப்போ பாப்பாவுடைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே வந்து அப்படியே வாங்கி அப்படியே பாப்பாவுக்கு போடுறது நல்லதில்லை அப்படிங்கிறதால முன்னாடியே வாங்கி எல்லாமே வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் எல்லாமே டெட்டாலில் வாஷ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அதனால தான் நான் இதெல்லாம் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். சில திங்ஸ் வந்து நம்ம அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் கூட வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய டெலிவரி பேக்கில் நான் பேக் பண்ண போகிற ஐட்டம்ஸ் எல்லாமே. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் கிளம்பும்போது மறக்காமல் எடுத்து வைக்க வேண்டிய திங்ஸ்னால் உங்கள் மொபைல் சார்ஜர், அப்புறம் உங்களுக்கு ஹெட்செட் வேணும் அப்படின்னா நீங்கள் பாட்டு கேட்பீங்க அப்படின்னா ஹெட்செட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து லாஸ்ட்டாக நீங்கள் கிளம்பும்போது மறக்காமல் எடுத்து வச்சுக்கணும். மொபைல் சார்ஜர் வந்து முக்கியமாக தேவைப்படும், ஸோ மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.